ஒரு சக்கேயு செல்வந்தனாக வாழ்ந்தவன். அரசாங்க பதவியிலே அவன் அநேகம் ஆயிரம் ரூபாய்களை சம்பாதித்தவன். செல்வ செருக்கோடும் புகழோடும் இருந்தவன். நல்ல குடும்பத்தோடு கூட அவன் இருந்தவன். ஆனால் அவன் உள்ளத்திலே ஒரு வெறுமை, அவன் உள்ளத்திலே ஒரு வெறுப்பு. ஏனென்றால் அவன் குள்ளனாக இருந்தான். அந்த யூத சமுதாயத்திலே அவனுக்கு இடமில்லை. ஏனென்றால் அவன் ரோமை ஆட்சிக்கு அதிபதியாக இருந்ததால் அவனை எல்லோரும் வெறுத்தார்கள். பாவப்பட்ட விதத்திலே அவன் வரி வசூலித்ததால் அவனை பாவி என்று நிந்தித்தார்கள். அவன் பாவத்தால் குள்ளனாயிருந்தான். தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த அவன் பரமன் இயேசுவை அவன் தேடுகின்றான். எப்படியாவது நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆவல் கொள்கின்றான். அவன் ஆவல் கொள்கின்றான் என்று தெரிந்த மாத்திரத்திலே அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக சித்தம் கொள்கின்றார். மரத்திலே அமர்ந்திருந்த சக்கேயு ஆண்டவரை பார்க்க மாத்திரம்தான் விரும்பினான் பிரியமானவர்களே. ஆனால் அந்த பரமன் இயேசு இரக்கத்தின் தெய்வம் சக்கேயுவே நீ உடனே கீழே இறங்கி வா, உன் வீட்டிற்குள்ளே இன்று நான் தங்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவனை அழைக்கின்றார். அவன் வீட்டிற்குள் கடந்து செல்கின்றார். அங்கே சக்கேயு தன் பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்கிறான். பாவ வழிகளிலே ஈட்டிய பொருட்களை எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்கிறான். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி பரமன் இயேசு அந்த வீட்டை மீட்பின் சந்தோஷத்தினாலே நிரப்புகின்றார். சகோதரனே, சகோதரியே, இறை வார்த்தையினாலே சந்திக்கப்பட்ட நீ உன் இதயமாகிய வீட்டை, உன் உடலாகிய வீட்டை இந்த நேரத்திலே உன் இயேசுவுக்கு திறந்து வை. உன்னிலே அங்கே புதைந்து கிடக்கின்ற பாவத்தை இறை வார்த்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. என்னிலே பாவம் இல்லை என்று நீ சொல்வாயானால் நீ பொய்யன் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கின்றது. தன் பாவத்தை மூடி மறைக்கின்றவன் அழிந்தொழிவான், மாறாக பாவத்தை அறிக்கை செய்கிறவன் உயிர் வாழ்வான், பிழைத்துக் கொள்வான் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. கிருபிகளுக்கெல்லாம் மேலான கிருபியாகிய பாவம் மன்னிப்பின் உணர்வை, நான் பாவி என்கின்ற உணர்வை, மன மாற்றத்தின் கிருபையை, நொறுங்குண்ட ஆவியை இந்த நேரத்திலே ஆண்டவர் உனக்கு ஊற்றும்படியாக செபி. எல்லோரும் வாய்விட்டு இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுங்க. என் பாவம் எப்பொழுதும் என் கண் முன்பாக நிற்கின்றது. உம் சமூகத்திலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், உம் பரிசுத்தாவை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று கதறினார். நீயும் கதறு, உன் பாவம் உன் கண் முன்பாக இந்த நேரத்திலே நிற்கின்றது. பிரியமான சகோதரனே, சகோதரி, உன் பாவத்தை ஏற்று அறிக்கை செய். இந்த நேரத்திலே அறிக்கை செய். ஒரு பாவி பெண் மரிய மதலே நாள் பாவ பாரத்தோடு பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுகின்றாள். பாவத்திற்கு ஏதுவான தன்னுடைய உடலை அப்படியே சரணடைகின்றாள். ஏராளமான கண்ணீர் சிந்தி அழுது பரமனுடைய பாதத்தை கழுவுகின்றாள். பாவப்பட்ட தன்னுடைய உதடுகளால் பரமனுடைய பாதத்தை முத்தம் செய்கின்றாள். பாவ வலை வீசி அவளுடைய கண்களினாலே ஏராளமான கண்ணீர், பாவத்துக்கு ஏதுவானவருடைய கூந்தலால் ஆண்டவருடைய பாதங்களை துடைக்கின்றாள். பாவம் செய்வதற்கு வலை வீசிய பரிமள தைலத்தை பரமனுடைய தலையிலே ஊற்றுகின்றாள். உன் உள்ளம் உடைபடட்டும், இந்த நேரத்திலே உடைபடட்டும். சகோதரனே, சகோதரியே, உனதைய கதவண்டை நிற்கின்ற தேவன் உனதைய கதவை தட்டுகின்றார். உடை, ஒரு மதலே நாள் ஒரு படிக சிமழுள்ள அந்த பரிமள தைலத்தை உடைத்தாள். உனதயத்தை உடைத்து இந்த நேரத்திலே நான் பாவி இயேசுவே என்று சொல். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று சொல். நான் பாவி இயேசுவே என்று பலவிய உருக்கத்தோடு கூட பாடுவோம். கரங்களை நெஞ்சுக்கு குறுக்காக அணைத்து குடித்து இந்த நேரத்துல கண்ணீரோடு பாடுங்க. சகோதர சகோதரிகள், ஏனோ தானோ என்று நிற்கிறீங்க. ஆண்டவர் காட்டுறார், ஒருவேளை உனக்கு இது இறுதி அழைப்பாக இருக்கலாம். மன மாற்றத்திற்காக உன் பாவத்தை நீ சரணடைந்து பரிசுத்த ஆடையினாலே போற்றப்படுவதற்கு உன் தேவன் கொடுக்கும் இறுதி இரவாக இருக்கலாம். உடைப்படும்படியாக உன் உள்ளத்தை இந்த நேரத்திலே விட்டுக் கொடு. உன் உடைய உதயங்கள் உடையட்டும், உள்ளங்கள் உடையட்டும். ஆவியிலே இந்த நேரத்திலே நொறுக்குதலோடு கூட நறுங்குண்ட ஆவியோடும் நொறுங்குண்ட இதயத்தோடும் இயேசுவே நான் பாவி என்று சொல்லி, நான் பாவி இயேசுவே என்று சொல்லி கண்ணீரோட பாடுங்க. உள்ளத்தை ஊற்றி பாடுங்க, கண்ணீரோட பாடுங்க. யாராருடைய கண்ணீர் நிலத்தை நரைக்கிறதோ நீ பாக்கியவான். யாராருடைய கண்ணீர் பூமியை தொடுகின்றதோ நீ பாக்கியவதி. உன் தேவனனை சந்திக்கின்ற நேரம் இது, கிருபையின் நேரம் இது, இரக்கத்தின் நேரம் இது. கண்ணீரோடு பாடு, நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே. Me
உள்ளத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்வாயாக. உனக்கு அடுத்திருப்பவர்களை நீ உன்னை அன்பு செய்வது போல் அன்பு செய் என்று சொல்லிய பிரதான கட்டளையை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கின்றார். உன் தேவனை உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் ஆற்றலோடும் அன்பு செய்யாமல் உனக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணங்கள், இந்த உலக வாழ்க்கையே சதம் என்று சொல்லி, இந்த உலக வாழ்க்கையே உனக்கு முடிவு என்று சொல்லி, பணத்தின் மீதும் பதவியின் மீதும் பொருளின் மீதும் சொத்து சுகத்தின் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் நீ அளவற்ற பற்று வைத்து கடவுளை நினையாமல் வாழ்ந்த தருணங்களை, உன் தேவனை உன் உள்ளத்தால் வழிபடாமல் ஏனோதானோ என்று வாழ்ந்த தருணங்கள், ஜெபத்திற்கும் இறைவார்த்தை வழிபாட்டிற்கும் இறைவார்த்தை வாசித்து தியானிப்பதற்கும் உன் சொந்த வாழ்க்கையிலே இடமில்லை, உன் குடும்ப வாழ்க்கையிலே இடமில்லை. இப்படிப்பட்ட மாபெரும் பாவத்திற்காக இந்த நேரத்திலே மனசாபத்தோடு ஆண்டவரிடம் கடந்து வா. உன் தேவனாகிய ஆண்டவரை நீ வழிபடு. நீ உண்ணும் உணவையும் நீ பருகும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. ஆசீர்வாதத்தின் மகளாகிய விளங்க வேண்டிய நீ, ஆசீர்வாதத்தின் மகனாக விளங்க வேண்டிய நீ, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடாமல் வாழ்ந்த தருணங்கள், ஞாயிறு கடந்தர்களை மீறி செவத்து வழிபாட்டை மீறி கடல் கடந்து நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி கோயில் குளம் இல்லாத ஊர்களிலே குடியேறி உன் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபாடா இருந்து உன் தேவனினை புறக்கணித்து பிற தெய்வ வழிபாட்டுகளுக்கு நீ கடந்து போன நேரங்களை இந்த நேரத்திலே ஒப்புக்கொடு. பில்லி சூனியங்களையும் மந்திர மாயங்களையும் குறி சொல்லுதலையும் சகுன சாஸ்திரங்களையும் நீ கடந்து போகவில்லையா? இந்த நேரத்திலே உன் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிற விக்கிரகங்களை உடைத்தறி எடுத்து எறிந்து விட்டு உன் தேவனுக்கு உன் இதயத்திலே முழு இடத்தையும் முதலிடத்தையும் இந்த நேரத்திலே கொடு. இயேசுவே, இயேசுவேமை மறுதலித்து வாழ்ந்திருக்கின்றேன், உமைய இதயத்திலிருந்து அப்புறப்படுத்திருக்கின்றேன். இயேசுவே, இயேசுவே சாத்தானுக்கு வழிபாடு செய்திருக்கின்றேன், சாத்தானுக்குரிய கிரியைகளில் ஈடுபட்டிருக்கின்றேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே உருக்கத்தோடு கூட மனம் இருந்தி ஆண்டவரை இந்த நேரம் மன்னித்து கேளுங்க. இயேசுவே இரக்கமாயிரும் என்று எல்லோரும் சொல்லுவோம். ஆண்டவரை ஆண்டவரை மறந்து வாழ்ந்து முதல் கட்டளைக்கு விரோதமான உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவே இரக்கமாயிரும், என் தெய்வமே இரக்கமாயிரும், குறுகேட்டு போன நேரங்களுக்காக காயத்து தகடுகளை அணிந்து கொண்ட என்னுடைய பாவங்களுக்காக மந்திரவாதத்தில் ஈடுபட்ட நேரங்களுக்காக பிள்ளை சூனியத்திலே ஈடுபட்டிருக்கிறேன் கர்த்தாவே, பிறர் மீது ஏவல் விட்டிருக்கிறேன், பிறர் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் சேவனை செய்திருக்கின்றேன், இரக்கமாயிரம் கர்த்தாவே, இயேசுவே இரக்கமாயிரம், ரத்தத்தை என் மீது ஊற்றி என்னை கழுவும், என்னை ஊற்றி கழுவும் இயேசுவே, என் தெய்வமே என்று பாடி என்னுடைய பாவங்களை ஒப்புக் கொடுங்க. பொருளாசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர், பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். இந்த பொருள் ஆசையினாலே நீ கட்டிக்கொண்ட பாவங்களை இந்த நேரத்திலே தேவன் முன் சமர்ப்பணம் செய். தவறான வழிகளிலே நீ சம்பாதித்த பணங்கள், லஞ்சம் வாங்கியும் கொடுத்தும் தேவனுக்கு எதிராக நீ புரிந்த பாவங்கள், வட்டிக்கு உன் பணத்தை கொடுத்து தேவனுக்கு எதிராக புரிந்த பாவங்கள், பாவ வழிகளிலே மதுபான கடைகளை நடத்தியும் போதை பொருட்களை விற்பனை செய்தும் விபச்சாரத்திலே ஈடுபட்டும் கள்ளத்தராசினாலே நீ சம்பாதித்த பணங்கள், தவறான கணக்குகள் எழுதி நீ சம்பாதித்த பணங்கள், உன் கடமையிலே நீ தவறி அதிகாரிகளை ஏமாற்றி சம்பாதித்த பணங்கள், உன் சகோதரனை வஞ்சித்து அபகரித்துக் கொண்ட உன்னுடைய சொத்துக்கள், இவை அனைத்திற்காகவும் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் மன்றாடு. உன் பணம் உன்னை பாதாளத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும், பண ஆசை உன்னை நரகத்திலே புதைத்துவிடும். இயேசுவேயும் ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி கழுவுமே, என் பாவக்கரைகளை கழுவுமே என்ற பாடலை உருக்கத்தோடு பாடுவோம். உடைய கரங்களில் தலைக்கு மேலாக வைத்தோ அல்லது நெஞ்சுக்கு குறுக்காக வைத்தோ இயேசுவின் ரத்தம், உயிருள்ள தேவனின் ரத்தம் இந்த நேரத்திலே உங்கள் மீது விழுகின்ற அனுபவத்தோடு கூட எல்லா பாவங்களிலிருந்து உங்களை கழுவி தூய்மையாக்குறது என்ற உணர்வோடு கூட இந்த நேரத்திலே என்னை கழுவும் என்று சொல்லி பாடி ஆண்டவரிடம் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கழுவுமே கரைகளே. Oh.
பாவம் இயேசுவே பொறிந்தே என்னை நீர் மன்னியுமே, என்னை நீர் மன்னியுமே, என்னை நீர் மன்னியுமே, கழுவுமே கரைகளை கர்த்தாவே கழுவினுமே, கல்வாரி ரத்தத்தாலே கழுவே கரைகளை கர்த்தாவே கழுவே.